வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இப்போ சில அரசியல் தலைவர்களை சில அரசியல் தலைவர்கள் கிண்டலாக பேசும்போது அந்த வீடியோ அனைவராலும் பகிரப்பட்டு வருகிறது. அந்த மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் பேசிய பேச்சு, ஓபிஎஸ் வீட்டில் கரண்ட் இருக்கா, அவருடைய தோட்டத்தில் கரண்ட் இருக்கா, அவருடைய விவசாய இடத்துல ஏதாவது போகிறதுல கரண்ட்டில் சிக்கலா, ஏதாவது தானும் இருக்கிறேன் அப்படின்னு இருப்பை காமிப்பதற்காக பேசியவர்கள் வார்த்தைகளெல்லாம் பெருசாக கேட்காதீங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, அன்புமணி அவர்கள் வந்து 2 லட்சம் கோடி வந்து முறைகேடுங்கிறாரு. மொத்த டாஸ்மாக் வருமானமே 45,000 கோடி, அப்புறம் அதுக்கு 2 லட்சம் கோடி எப்படி வர முடியும்? கிருஷ்ணசாமி அவர்கள் தேர்தலுக்கு தேர்தல், டாக்டர் கிருஷ்ணசாமி தேர்தலுக்கு தேர்தல் வந்து ஏதாவது ஒரு கட்சியோட சேர்ந்து ஒரு சீட்டு வாங்குவார், அவரை பற்றிலாம் என்கிட்ட கேட்காதீங்கன்னு வெளுத்து வாங்கியிருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம். ஏன் நம்ம சொல்கிறோம்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் இப்போ ஒரு அரசியல்வாதி வீட்டில் ரெய்டு நடக்கும்போது அவர் வந்து கொஞ்ச நாள் அமைதியாக இருப்பார், பெருசாக இதில் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. தொடர்ந்து எல்லாரும் வந்து செந்தில் பாலாஜியெல்லாம் மாற்ற போகிறாங்க, அவருக்கு சிக்கல் கொடுக்க போகிறாங்க, அமித்ஷா வந்து நிறையாலாம் பேசிட்டார், ஆளுநர்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது இந்த அமித்ஷா வரும்போது அந்த கரண்ட் வந்து கட் ஆனதுக்கு காரணம், 40 நிமிஷம் கட் ஆச்சு, அதுக்கு காரணம் ரெகுலர் இஷ்யூ தான், இது பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்கிறதோட விளைவில்லாமல் அனைத்து பேரையும் ஒரு ரவுண்டு கட்டி அவர் தாக்கியிருக்கிற போது ஒரு விஷயம் தெரியுது, செந்தில் பாலாஜி இப்போதைக்கு திமுகவிலிருந்து மட்டுமல்ல வெளியில் இருக்கக்கூடிய சக்திகளாலும் அசைக்க முடியாத இடத்துல இருக்காருங்கிறத அவருடைய பேச்சில் புரிஞ்சுக்கலாம். ஒருத்தரை இது பண்ணால் பரவாயில்ல சார், எல்லாத்தையும் திமுக தலைவர் அப்படி எல்லாத்தையும் ரவுண்டு கட்டுறாரு, அந்த மாதிரி விளாசி தள்ளியிருக்கார். இதில் வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய ஒரு பார்வையாளராக நம்மளுடைய கணிப்பு, ஓபிஎஸ்எல் லைம் லைட்டு கொண்டு வரதில் இந்த மாதிரி செந்தில் பாலாஜிக்கு இப்போ ஒரு பங்கு இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா முதல்வர் வந்து சசிகலா காலில் விழுந்து பதவி வாங்கினவர், காலை வாரியவர் எடப்பாடின்னு சொல்லும் போது திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து அமித்ஷாவையும் எடப்பாடியும் எதிர்க்கிறாரு, உங்களுக்கு எதிரி யார் அப்படிங்கிறத இப்போ வந்து ஸ்டாலின் சொல்லிட்டாரு. அப்போ திமுகவுடைய பி டீம் ஓபிஎஸ்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது செந்தில் பாலாஜி வந்து ஓபிஎஸ்ஐ பற்றி கிண்டலாக பேசியது வந்து ஓபிஎஸ் இபிஎஸ் ரெண்டு பேரையும் சமதூரத்தில் தான் வச்சிருக்காரு, நம்மளால புரிய முடியுது. இன்னொன்று, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ்ஸை மறுபடியும் லைம்லைட் கொண்டு வராங்க, இந்த மாதிரி ஏன்னா ஒருத்தரை திட்டினாலும் நல்லது பண்ணாலும் இன்றைக்கி செய்தி தான். அந்த விஷயத்தில் ஓபிஎஸ் ஆதரவாளர்களுக்கு கோபமாக இருந்தால் இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் அவங்களுக்கு, ஏன்னா அவங்களும் லைம்லைட்ல இருக்காங்க. ஒன்று, இன்னொரு விஷயம் என்னென்னா, ஓபிஎஸ் திமுக வைத்து தொடர்ந்து அறிக்கை விட்டுட்டுருக்கார். பிஜேபியை பற்றி, இந்த கரண்ட் விஷயத்தை பற்றி அவர் சொன்ன விஷயம் கூட பிஜேபிக்கு ஒரு ஆதரவான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தான் பார்க்கப்படுது. இதில் இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா, செந்தில் பாலாஜி இப்போ முக்கியமாக நம்ம பேசுகிறதே செந்தில் பாலாஜி அவர்கள் தான். செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி தொடர்ந்து ஏன்னா இந்த மின்தடையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வந்து அண்ணாமலையர்கள் முதல் நாள் சொன்னது இது வந்து வேணும்னு பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொதுக்கூட்டத்தில் போய் இந்த மாதிரி அமித்ஷாவை வேணும்னு பண்ணுற அமித்ஷாவே சொல்கிறார். இப்போ ஒரு உள்துறை அமைச்சர் வரும்போது யாராவது இப்படி பண்ணுவாங்களா? ஏன்னா வெளியில் இருக்கக்கூடிய திமுக மேல் நீங்கள் எவ்வளோ வேணால் கோபம் இருக்குது, ஒருவேளை தவறுன்னு கூட சொல்லுங்கள், அந்த மின்தடை ஏற்பட்டது தவறு. ஆனால் ரொம்ப தெளிவாக இங்கே ஐஏஎஸ் அதிகாரி சொல்கிறார், இல்லைங்க இது வந்து மழை அன்றைக்கி வேறு மழை வேறு பெஞ்சது, மழைனால இங்கே காத்தடிச்சதுனால தான் இந்த மாதிரி ஆச்சுன்னு சொன்னதுக்கு பிறகும் அண்ணாமலை பேசுகிறாரு, திடீர்னு வானதி சீனிவாசன் திட்டமிட்ட வேணும்னே பண்ணுறாங்கன்னு போகிறாரு, உள்துறை அமைச்சரே பேசுகிறாரு. ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெருமளவு மக்கள்கிட்ட போய் எடுபடாது. இப்போ மின்தடைன்னு சொல்லுங்கள், தமிழ்நாடு மூலம் மின்தடைன்னு சொல்லுங்கள், அங்கங்கே இருக்குதுன்னு சில விஷயம் சொல்கிறாங்க. மினிஸ்டர் சொல்கிறா இல்லைங்க, நேற்று முன்னால் தான் இதுவரை இல்லாத அளவுக்கு மின்சார செலவு அதிகரிச்சிட்ருக்குது. அதாவது செலவுன்னா இந்த வருடத்தில் நேற்றுக்கு முன்தினம்தான் அதிகமாக மின்சாரம் வந்து செலவாகியிருக்கு, அதனால் ஒரு சில இடத்துல தடை நடக்குது, அப்பயே நாங்கள் சீர்வு பண்ணிடுறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து செந்தில் பாலாஜி அமைதியாக இருந்த செந்தில் பாலாஜி இப்போ வேகமாக பேசுகிறாரு அப்படிங்கும் போது நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம், செந்தில் பாலாஜியை வளைப்பது கடினம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா இன்னும் ஆழமாக இன்னும் வலிமையாக திமுகவில் இருக்கிறார். எல்லாத்தையும் தாண்டி இந்த வருமான வரி சோதனை மற்ற எல்லா விஷயமும் அவரை பெரிய அளவுக்கு பாதிக்காது. சில விஷயம் இருக்கிறதுனால தான் இவ்வளவு வெளிப்படையாக அவர் சொல்லிட்டுருக்கார். முதல்ல அண்ணாமலை அவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பித்து இப்போ ஓபிஎஸ் அன்புமணி எல்லாத்தையும் அட்டாக் பண்ணுற போது அதிமுகவுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாத்தையுமே சகட்டு மேனிக்கு பண்ணிகிட்ருக்கார். இப்போ செந்தில் பாலாஜி ஆதரவாளர்கள் இந்த வீடியோவை அனுப்பிட்டுருக்காங்க ஒரு பக்கம். எது எப்படி இருந்தாலும் செந்தில் பாலாஜி மறுபடியும் லைவ் லைட்டுக்கு வந்து எல்லாத்தையும் விளாச ஆரம்பிச்சிட்டாரு. இதை வந்து அதிமுக தரப்பில், ஓபிஎஸ் தரப்பு, அன்புமணி தரப்பு இதை எப்படி வந்து கவுண்டர் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. பெரும்பாலும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பேசுறது காரணம், ஒருவர் ஒரு அரசியல் கட்சி தலைவரை பற்றி ஒருவர் கிண்டலாக பேசினால் அது கண்டிப்பாக பெரும்பான்மையான மக்களில் பார்வையிடப்படும். அதுக்காக தான் இந்த விஷயம் பேசுகிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.